நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தாலும் ஒரு சில இடங்களில் சிறு சிறு மோதல் சம்பவங்களை காண முடிந்தது. சென்னை ராயபுரத்தில் 49வது வார்டிற்குட்பட்ட பகுதியில் திமுகவினர் வாக்குச்சாவடியை கைப்பற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதை தட்டி கேட்ட அதிமுகவினரை திமுகவினர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அதிமுகவினர் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேசிய ஜெயக்குமார் தேர்தல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதிய 2 மணிக்கு மேல திமுக அராஜக ஆட்டத்தை பார்க்கலாம். நீங்க அத கச்சேரி ஆரம்பிச்சது அது மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் அண்டா குண்டா, அது பக்கம் பரிசுகள் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் மசியாம வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற மாதிரி பூத்தையே பிடிக்கிறான்ற மாதிரி பூத்தை பிடிக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உடனடியாக இருந்த காவல்துறை, அதே போன்று உடனடியாக இருந்த தேர்தல் ஆணையம், அப்பாசாமி ஸ்கூல்ல அந்த கேமரா உடைச்சிட்டாங்க. நம்மள்ட்ட கேமரா உடைச்சிட்டாங்க. அதை பதில் சொல்ல வேண்டிய நிலை. கேமரா இன்னைக்கு உடைக்கலாம், நாளைக்கு ஹைகோர்ட்ல பதில் சொல்லணும். இப்ப கேமரா உடைச்சிட்டாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் 17வது வார்டில் பெண்கள் வாக்குச்சாவடியில் அனுசியா என்பவர் வாக்களிக்க வந்தபோது ஏற்கனவே அவரது வாக்கு பதிவாகிவிட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது பதிவேட்டை சரிபார்த்த போது 127 பேர் பதிவேட்டில் கையெழுத்திடாமல் வாக்குப்பதிவு செய்தது தெரிய வந்தது. மேலும் தேர்தல் அதிகாரிகள் அதிமுகவிற்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தவறு நடந்திருந்தால் மறுவாக்குப்பதிவிற்கு பரிந்துரைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூரில் கருவம்பாளையத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு ராஜேந்திரன் என்பவர் திமுக துண்டு அணிந்து வந்தார். அதை அங்கிருந்து சுயேட்சை வேட்பாளர் ரமேஷ் என்பவர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது காவல்துறையினர் முன்னிலையில் ரமேஷை ராஜேந்திரனும் அவரது மகனும் தாக்கியதாக தெரிகிறது. இதையடுத்து தாக்கியவர்களை கைது செய்ய கோரி வாக்குப்பதிவு நடைபெறும் பள்ளியில் ரமேஷ் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் நகராட்சி பள்ளியில் 5 மணிக்கு மேல் வாக்களிக்க வந்தவர்கள் அனுமதிக்கப்படாததால் வாக்காளர்கள் மற்றும் முகவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி மறுவாக்குப்பதிவு நடத்தக்கோரி அதிமுக சட்டப்பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமாரிடம் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாபு முருகவேல் முறைகேடு புகார் கூறப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மொத்தம் 5 வார்டு, ஒரு 13 வாக்குப்பதிவு மையங்கள், 5 வார்டு 13 வாக்குப்பதிவு மையங்களிலே மீண்டும் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பதிவுகள் கிடைக்கல. அதாவது எப்படின்னா, ஆதாரங்களோடு புகாரை அளிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து இப்போது தற்சமயம் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு வரக்கூடிய ஆதாரங்களை வைத்து மிக விரிவான ஒரு புகாரையும் நிச்சயம் கொடுத்து அதற்குண்டான சட்ட நடவடிக்கையும் இருக்கும் என்பதை இந்த மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். 2006ஆம் ஆண்டு மறுதேர்தல் நடத்துவதற்கு நான் காரணமாக இருந்தேன். மீண்டும் மறுதேர்தல் நடத்துவதற்கு உண்டான முயற்சியும் எடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தேர்தல் தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள டிஜிபி சைலேந்திரபாபு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் அமைதியாக நடந்ததாக தெரிவித்தார். ஒரு சில இடங்களில் வாக்குவாதம், சாலை மறியல் உள்ளிட்ட சிறிய பிரச்சினைகள் நடைபெற்ற போது காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று அமைதியை நிலைநாட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். சில வன்முறை தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சைலேந்திரபாபு தெரிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இதேபோல அமெரிக்காவில் வசிப்பவர் ஒருவர் தமிழ்நாடு வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் வயதானவர்களும் வீல் சேரில் வந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர்.
திருப்பூரில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட கல்லூரி மாணவர் ஜானகிராமன் ஸ்ட்ரக்சரில் வந்து வாக்களித்தார். 10 நாட்களாக மருத்துவமனையில் இருந்த அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரப்பட்டார். தருமபுரியில் இருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பொம்மிடியில் வாக்குச்சாவடி அருகே வந்தபோது பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளிடம் அனுமதி கேட்டு வாக்களித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியின் 26வது வார்டுக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் உதயசூரியன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த சேலை அணிந்த பெண்கள் வாக்களிக்க வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த செல்வன் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அந்த பெண்கள் வாக்குச்சாவடியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி 20வது வார்டு பகுதியில் 40 ஆண்டுகளாக பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இதுவரை அவர்கள் வாக்களிக்காமல் இருந்த நிலையில் அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து அப்பகுதி நரிக்குறவ மக்கள் முதல் முறையாக வாக்களித்தனர். காஞ்சிபுரத்தில் இம்தியாஸ் ஷெரீப் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சொந்த ஊர் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். லாஸ் ஏஞ்சல்ஸில் சொந்தமாக மென்பொருள் நிறுவனம் நடத்தி வரும் அவர் காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் உள்ள புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளி வாக்குப்பதிவு மையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயக உரிமை, ஸோ அதை தவறாமல் பண்ணுன்றதுக்காக அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ஜனநாயகத்தை நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த ரஜினி ரசிகரான மகேந்திரன், ரஜினி அரசியலுக்கு வந்த பின் அவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என கடந்த 30 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் வாக்களிக்காமல் இருந்துள்ளார். அண்மையில் திமுகவில் இணைந்த அவர் முதல் முறையாக வாக்களித்தார். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 98 வயது மூதாட்டி சரசு என்பவர் தள்ளாத வயதிலும் யார் துணையுமின்றி நடந்து வந்து வாக்கு செலுத்தினார். அதே மையத்தில் 3 நாள் கைக்குழந்தையுடன் சத்யா என்பவரும் வாக்களித்தார். சிவகங்கையில் நகை மதிப்பீட்டாளரான மகேஷ் பாபு பணி நிரந்தரம் கோரி அரை நிர்வாணமாக வாக்களிக்க வந்தார். அவரை போலீசார் தடுத்ததால் வாக்களிக்கும் உரிமையை பறிக்காதீர் என அவரது ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த தாசில்தார் மயிலாவதி மகேஷ் பாபுவை சமாதானப்படுத்தி ஆடைகளை உடுத்திய பின்னர் ஓட்டு போட அனுமதி வழங்கினார். சர்க்கார் திரைப்படத்தை போன்று காரைக்குடியில் அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் போராடி பெண் ஒருவர் டெண்டர் வாக்கு அளித்துள்ளார். காரைக்குடி நகராட்சி 33வது வார்டில் அரியமுத்து என்பவரின் மனைவி அம்பிகா வாக்கை ஏற்கனவே ஒருவர் அளித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அம்பிகா வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் தேர்தல் விதிகளின்படி வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் உள்ள டெண்டர் ஓட்டுப்படிவம் பெற்று வாக்களித்தார். கோவை பீளமேடு பகுதியில் 75 வயது மூதாட்டி ஒருவர் ஆர்வத்துடன் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். 19 வயதிலிருந்து தவறாமல் அனைத்து தேர்தல்களிலும் ஓட்டு போட்டு வருவதாகவும் தனது சகோதரியின் துணையுடன் ஒவ்வொரு முறையும் வாக்குச்சாவடிக்கு வந்து செல்வதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு மளமளவென